அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் அமாவாசை படையலில் எந்த காய்கறிகளை சேர்க்க வேண்டும், எந்த காய்கறிகளை சேர்க்காமல் தவிர்க்க வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அமாவாசை என்றாலே பித்ரு வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு நியதி. காலங்காலமாக நாம் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றோம். இப்படி செய்யறதுனால நம்ம பித்ருக்களின் ஆசிகள் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் கிடைக்கும் அப்படின்றது நம்புகிறோம். அது உண்மையும் கூட. இப்படி பித்ருக்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பதிவுகளில் கொடுத்துருந்தா கூட திரும்ப திரும்ப சில சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை சொல்லிக்கிட்டு அப்புறம் இந்த காய்கறி என்ன பயன்படுத்தலாம், என்ன பயன்படுத்தக்கூடாது, என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பித்ரு வழிபாடு செய்யும் பொழுது எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டுமே பொண்ணு தாங்க, ஆண் வாரிசு கிடையாது. அப்போது எங்கள் பெற்றவங்களுக்கு யார் தர்ப்பணம் கொடுப்பாங்க, எப்படி வழிபடுவது, அவங்களுக்கும் உணவு போய் சேரணும், அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கணும் இல்லையா, அப்படியே தவிக்க விட்டுறலாமா அப்படின்னு ஆதங்கத்தோடு நிறைய பெண்மணிகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தர்ப்பணத்தை கணவர் ஏற்றுக்கொண்டு செய்தாரேயானால் அவர் செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வளர்ந்த பிள்ளை உங்களுக்கு இருந்தாங்கன்னா மகன் இருந்தால் அவர் கையால் கூட செய்ய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கவலையே படாதீங்க, அவர்களுடைய படம் இருந்ததுன்னா அதை வைத்து உங்கள் மாமனார் மாமியார் அல்லது கணவர் வீட்டு சைடில் எப்படி நீங்கள் படையல் செய்வீங்களோ அது போல் செய்து கொள்ளலாம். இது வந்து பெண்கள் செய்யலாம், என் வீட்டுக்கார் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, என் மகனும் ஒத்துழைக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலையப்படாதீங்கம்மா, நீங்கள் செய்யுங்க பெண்கள், இதற்கு சகல உரிமையும் நமக்கு இருக்குது. படம் இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதார அவங்கள நினச்சிக்கோங்க, மனதில் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை நினைத்து கொண்டு ஒரு வாழை இலையை நீங்கள் வச்சுருங்க, அதில் அவர்களுக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்குமோ அது முக்கியமாக இடம்பெறட்டும். அதில் இப்போ நான் பட்டியலிட்டு சொல்கிறேன்ல காய்கறிகள், அதுதான் கட்டாயம் வைக்கணும். இந்த பட்டியலில் வராத காய்கறிகளை தவிர்ப்பது நல்லது. இதில் சிலர் கேட்குறீங்க, அமாவாசை படையல்ல எங்கள் மாமனார் மாமியார் அல்லது என்னுடைய அம்மா அப்பா இப்படி அவர்கள் விரும்பி சாப்பிட்டது அசைவ உணவு, அதை படையல்ல படைக்கலாமா அப்படின்னு. முடிஞ்சளவு நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஆனால் அதை கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, காலங்காலமாக நாங்கள் இப்படி தாங்க செய்கிறோம் அப்படின்னு குடும்ப வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி குடும்ப வழக்கம் செய்யலைன்னா வீட்டில் பிரச்சனையாகும் அப்படின்ற பட்சத்தில் என்ன வீட்டுக்கார் சொல்லுவார், ஏ எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதுதான் நாங்கள் காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம், எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் இது நீ செய்ய மாட்டேன்ற அப்படின்னு சண்டை போட்டாங்கன்னா அந்த சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம அவங்க குடும்ப வழக்கத்தில் என்ன இருந்ததோ அதை கடைபிடித்து நீங்கள் அமாவாசை படையல்ல அசைவத்தை செஞ்சுக்கோங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, தவிர்ப்பது நல்லது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, இந்த அமாவாசை படையலில் வைத்த உணவை யார் சாப்பிடணும்னு கூட கேட்டிருந்தீங்க, அது வந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட சாப்பிடலாம். அதிலிருந்து ஜீவராசிகளுக்கு கட்டாயம் நம்ம அன்னைக்கு வைக்கணும். படையல்ல வைத்த உணவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்ற உணவு வச்சுருப்போம் இல்லையா, நம்ம சமைச்சது அத்தனையுமே கொண்டு வந்து வாழை எல்லையில் போட்டுற போகிறதில்ல, அதனால் மற்ற உணவுடன் சேர்த்து நாய்க்கு காக்கைக்கு மற்றும் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற ஜீவராசிகளுக்கு மனிதர்களுக்கு இது கட்டாயம் செய்யணும். அமாவாசை சிறப்பே என்னென்னா தானம் கொடுக்கணும். அது எந்த தானமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தானங்களையே உயர்ந்த தானமாக சொல்லப்பட்ட அன்னதானம் கொடுத்தோம்னா முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம பித்ருக்களுடைய முழு ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போது அமாவாசை அன்னைக்கு முழு நாளுமே நாங்கள் விரதத்தை கடைபிடிக்கணுமா, பெண்கள் விரதத்தை கடைபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமனார் மாமியாருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வந்து மகன் தான் கொடுப்பாரு,
உங்கள் கணவன் தான் கொடுப்பார் இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் கட்டாயம் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்த தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும். அதற்கு பிறகு உடல் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றார் போல அந்த ஒரு வேளை உணவு எடுத்துக்கொள்வது, நடுநடுவில் பழச்சாறுகள் பழங்கள் எடுத்துக்கொள்வது அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப அசதி சோர்வு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாத்திரை எல்லாம் கூட சாப்பிட்றாங்க. சாப்பாடு சாப்பிட்டு தான் மாத்திரை இப்போ சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா அல்சர் எல்லாம் வந்துடும் இல்லையா. அதனால் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அந்த படையல் படைத்து தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும் விரதத்தை மேற்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் வழக்கம் போல் சாப்பிட்றது சாப்பிட்டுக்கோங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை தவிர்க்க பாருங்கள். சரி, இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, கணவர் விரதம் இருந்தால் நாங்களும் விரதம் இருக்கணுமா அப்படின்னு. இது அவசியம் கிடையாது. பெண்கள் அதாவது மாமனார் மாமியாருக்காக கணவர் இருக்கலாம், நீங்கள் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இருந்து தான் ஆவேன், ரொம்ப நல்லவங்க அவங்க, எனக்கு மனசு கேட்கலீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இருந்துக்கோங்க. அம்மா அப்பாக்காகவும் நீங்கள் அந்த படையல் படைக்கிற வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு அதற்கு பிறகு சாப்பிட்டுக்கோங்க. சரி, இப்போது இந்த அமாவாசை அன்னைக்கு படையல்ல இல்லை சாதாரணமாகவே வீட்டில் சில காய்கறிகளை நாம் சமைத்து சாப்பிட வேண்டும், சில காய்கறிகளை தவிர்க்க வேண்டும். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீக ரீதியாக சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் விஞ்ஞானம் இருக்குது, ஒளிந்து இருக்குது. அவர்களுக்கு அறிவியல் பூர்வமாக எப்படி சொல்லணும்னு தெரியாமலேயே அனுபவபூர்வமாக கிடைத்த அனுபவங்களை வைத்து இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லாத விஷயமே கிடையாது, அவர்கள் சொன்னதைத்தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டு அதில் அறிவியல் இருக்குது அப்படின்றது நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த அமாவாசை அன்னைக்கு ஏன் சில காய்கறிகளை தவிர்க்க வேண்டும், சில காய்கறிகளை மட்டுமே சாப்பிட வேண்டும், படையலிலும் அதை படைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிற காரணத்தினால சந்திரனால் நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படும், உடல் உபாதைகள் ஏற்படும். அதாவது மூளையில், உடல் ரீதியாக, நரம்பில் மற்றும் நமக்கு நீர்ச்சத்து இருக்கு இல்லையா அதிலெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால அன்றைக்கு எந்த விதமான சாப்பாடு சாப்பிடணும், எந்த விதமான சாப்பாடுகளை தவிர்க்க வேண்டும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, சாப்பாடு சாப்பிடுவது நம்ம உடம்பு வளர்ப்பதற்கு, நம்ம உடம்புக்காக தான் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது, நம்ம சாப்பிட்ற உணவில் மனதும் சம்பந்தப்பட்டிருக்கு. சில உணவுகளை சாப்பிடும் பொழுது நம்ம உடல் உபாதைகள் ஏற்படும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஒரு விதமான இனம் புரியாத பதபதப்பு ஏற்படும், ஒரு ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அதுவும் அமாவாசை தினத்தில் நமக்கு ஒவ்வாத உணவுகள் சாப்பிட்டோம்னா மனதால் ரொம்பவே பாதிக்கப்படுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் மனதோடு தொடர்புடையவர். அதனால் மனது சலசலப்பாகும், மனசு படபடன்னு அடிச்சுக்கும், ஒரு நிலையில் இருக்காது, ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது மனதும் உடலும் ஒரு நிலையாக நிதானமாக செயல்படணும்னா நம்ம அன்றைக்கு உணவு எடுத்துக்கொள்வதை பொறுத்து இருக்குது. ஏன்னா அன்னைக்கு சாப்பிட்ட உணவு அன்னையோடு போயிடாது, அதன் தொடர்கதையாக அடுத்த நாள் வரும். அதற்கு அடுத்த உடல் உபாதை ஒரு நாள் ஏற்பட்டுருச்சுன்னு வையுங்க, அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் நாம் சாப்பிடுவதும் படையலாக வைப்பதும் எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். சரிங்க, நம்ம சாப்பிட்றது மனது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த படையலில் வைக்கிறது கூடவா, நம்ம முன்னோர்களுக்கு வழிபடுறதில் அவர்களுக்கு பிடிச்சது வச்சா என்ன, அவங்களுக்கு வைக்கும்போது கூட இந்த காய்கறிகள் தான் வைக்கணும், இதை தவிர்க்கணும்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா படையலில் வைக்கிறது நம்ம தான் சாப்பிட போகிறோம், பிறருக்கும் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அனைத்து ஜீவராசிகளுக்கும் சலசலப்பு ஏற்படும். நம்ம சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் நாய்க்கு காக்கைக்கு இப்படி போட்டோன்னு வைங்களேன், அனை மற்ற ஜீவராசிகளுக்கு அப்போ என்ன ஆகும்னா அவர்களும் பாதிக்கப்படுவாங்க. இன்னொன்று, பித்ருகளுக்கு உடம்பு தான் இல்லையே தவிர அந்த ஆன்மா
செயல்பட்டு கொண்டுதான் இயங்கி கொண்டுதான் இருக்கும். அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் நம்ம பெரியவங்க மனதிற்கும் உடலுக்கும் எந்த விதமான இடர்பாடும் ஏற்படக்கூடாதுன்னு இப்படி உணவிலேயும் பார்த்து பார்த்து இந்த நாளில் இப்படி சாப்பிடணும், இதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அமாவாசை படையலின் போது, அமாவாசை அன்று படையல் பண்ணலன்னா கூட நிறைய பேர் வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கறது படையல் பண்ணுறது வழக்கத்திலேயே கொண்டு வரல. இன்னும் கொண்டு வராதவங்க தயவு செஞ்சு கொண்டு வாங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க. பித்ருக்களுடைய ஆசியாகட்டும் அவர்களுடைய சாபமாகட்டும், பித்ரு சாபம் இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை தான் விழுந்து விழுந்து நம்ம உழைத்தாலும் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவாகத்தான் இருக்கும். அதனால் படையல் தானே அவங்களுக்கு பிடிச்சது, என்ன எல்லாம் நிறைய நம்ம சமைச்சு வைக்க போகிறோமா என்ன, கொஞ்சமாவது சமைத்து நம்ம பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு படையல் வைக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னத்தை சமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ லிஸ்ட்டு சொல்கிறேன் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பருப்பும் போட்டு சமைச்சு வச்சுருங்க. சரி, இப்போ இந்த தை அமாவாசை வர இருக்குது, ரொம்ப விசேஷமானது. சில அமாவாசைகள் வந்து ரொம்பவே விசேஷமானது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, கார்த்திகை அமாவாசை, மகாலய பட்ச அமாவாசையெல்லாம் ரொம்பவே விசேஷமானது. அதுவும் பார்த்திங்கன்னா இது உத்தராயண காலம் ஆரம்பித்து முதல்ல வரக்கூடிய தை அமாவாசை. இது வந்து ரொம்பவே சிறப்பானதா. இந்த காலகட்டத்தில் பித்ருக்கள் கட்டாயம் பூமிக்கு இறங்கி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வச்சா வாழ்த்திட்டு போவாங்க, இல்லையா சாபம் கொடுத்துக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா எதிர்பார்த்து தான் வர்றாங்க அவங்க. அமாவாசை என்று நமக்கு உடல் உபாதை ஏற்படுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நம்முடைய உணவில் பொட்டாசியமும் சோடியமும் அன்றைக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். அந்த பொட்டாசியம் சோடியம் எந்த காய்கறிகளில் எந்த உணவுகளில் அதிகமாக இருக்கோ அதைத்தான் சமைக்கணும். இப்போ விஞ்ஞான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பொட்டாசியம் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை காய்கறிகளை அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு இந்த மூளை பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, நீர்ச்சத்து குறைபாடு எல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு அறிவியல் காரணம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். சரி, அப்படி நம்ம இன்னொன்று ஆன்மீக ரீதியாகவும் நம்ம என்ன படைக்கணுன்றது இருக்கு இல்லையா. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ன சொல்லுதோ அந்த காய்கறிகள் பட்டியல் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அவரைக்காய், புடலங்காய், பயத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய் இஞ்சி, பாகற்காய், மிளகு, கறிவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம அன்னைக்கு இத்தனையும் பயன்படுத்தணுன்றது அவசியமில்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பருப்பையும் மற்றும் தானியங்களையும் சேர்த்துக்கிட்டோன்னா நம் உடம்பில் பொட்டாசியமும் சோடியமும் சரி விகிதத்தில் அந்த நாளில் இருக்கும். இதில் தான் மிகுந்து இருக்குது அந்த சத்துகள். சரி, இப்போ எந்த காய்கறிகளை அன்றைக்கு நம்ம படையலிலும் சேர்க்கக்கூடாது, நாமும் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற பட்டியலை நான் இப்போ சொல்கிறேன். முட்டைக்கோஸ், நூல்கோல், முள்ளங்கி, கீரை, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ராக்கலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, சௌச்சௌ, சுரைக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, முருங்கைக்காய், கோவக்காய், பீட்ரூட், பச்சை மிளகாய். இந்த பட்டியலில் சொல்லப்பட்ட காய்கறிகளை நாம் அன்றைக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இப்போ உங்களுக்கு பருப்பு அப்படின்னு பார்க்கும்போது பயத்தம் பருப்பை தான் அன்னைக்கு பயன்படுத்தணும். துவரம் பருப்பை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனால் துவரம்பருப்பிற்கு பதிலாக பயத்தம்பருப்பை நம்ம பயன்படுத்தணும்னா அன்றைக்கு நமக்கு மனதாலும் உடலாலும் எந்த உபாதைகளும் ஏற்படாது. இதில் கீரை வகைகளை வந்து நீங்கள் பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம், அதாவது பசுவுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அகத்தி கீரையை வந்து கொடுத்தோன்னா நல்லது அப்படிம்பாங்க. இதை கேட்ட உடனே, அடடா நாங்கள் இத்தனை நாள் தெரியாமல் தவறு பண்ணிட்டோமே அப்படின்லாம் பதபதக்காதீங்க. நமக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை சரி செய்து கொள்ளணும், அவ்வளவுதான்.
தப்பு நடந்து போச்சேன்னு அதை பற்றி கடந்தவைகளை நினைத்து நம்ம வந்து பதை வதைக்கக்கூடாது. இதில் பதை வதைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா நம்ம உடலுக்குத்தான் உபாதை ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு முதன்முறையாக வந்தவர்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க, சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படின்னு தொட்டு விடுங்க. கோவில் மணி போல் ஒரு பட்டன் காமிக்கும் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அதுக்கு பக்கத்தில் மூணு பட்டன் ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல் தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய கவனத்திற்கு வரும், நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லக்கூடியது. இந்த விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதுவரைக்கும் டவுன்லோடு பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரப்பட்டிருக்கு. ஸ்பெல்லிங் விஹா ஆன்லைன் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலையும் இருக்குது, பார்த்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் போலிகளை எல்லாம் தவிர்க்கலாம். ஒரு விஷயம் வளரும்போது போலிகள் உருவாவது இயற்கை இல்லையா, அதனால் போலிகளை தவிர்க்கணும்னா நீங்கள் ஷாப்பிங் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கினோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டிலையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் அப்படின்னு போட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரம்னு போட்டிங்கன்னா அழகாக கைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடையிலேயே கொண்டு வந்து சேர்த்து விடும். எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, ஒன்றே ஒன்று சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வச்சுருக்கோம். என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தான் எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லை இன்னொரு பிரான்ச் அவங்களோட தாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதே போல் மற்ற ஆன்லைன்களில் விஹா அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா அது எங்களுடையது கிடையாது, எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாதுன்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எந்த தலைப்பில் நான் பேச வேண்டும், எந்த சப்ஜெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கேட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க, எல்லா பதிவும் ஆல்மோஸ்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பதிவு, பழைய பதிவுகளை தேடி போய் பாருங்கள். நீங்கள் நிறைய கேள்விகள் வந்து நான் போட்ட பதிவுலையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லா விடைகளும் கிடைக்கும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.